ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நவராத்திரி 3வது நாள் ஸ்பெஷல் தக்காளி சாதமும் அவல் லட்டுவும் செஞ்சுருக்கேன். ரொம்ப சீக்கிரமாகவும் டேஸ்டியாகவும் செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1.5 கப் அரிசிக்கு சாதம் செஞ்சுருக்கேன். அதுக்கு 1/6 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம் கடாயில். எண்ணெய் சூடான உடனே 1 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இதெல்லாம் வதங்கின உடனே 2 நார்மல் சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறத சேர்த்திக்கலாம். இதை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். பேபி பிங்க் கலர் ஆனால் மட்டும் போதும். 5 நார்மல் சைஸை விட கொஞ்சம் பெரிய தக்காளி 400 கிராம் இருக்கும். அதை சின்ன சின்னதாக இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தினா தக்காளி சாதம் ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்காக தான் தக்காளியை வெங்காயத்தோட சேர்த்து நல்லா இது போல் கலந்து விட்டாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள். காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டால் நம்ம சாதம் கொஞ்சம் கலராக இருக்கும். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 சிட்டிகை பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள். இந்த எல்லா மசாலாவுமே தக்காளி வெங்காயத்தோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தினோம் அப்படின்னா தக்காளி சாதம் நல்லா ருசியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி வச்சு நல்லா வதக்கி எடுத்துடலாம் சிம்லையே. 10 நிமிஷம் ஆச்சு பாருங்கள். கொஞ்சம் நல்லா எண்ணெய் மேலே மிதந்து வந்து தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இதை கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு கரண்டியிலேயே கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்ட மாதிரி செஞ்சிடலாம். இது போல் நல்லா மசிச்சுட்டு கலந்து விடும்போது தக்காளி வெங்காயம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறதுமே நல்லா மசிஞ்சு நல்லா சாதம் கிளறும்போது நல்லாயிருக்கும். திரும்ப மூடி வச்சுட்டு எண்ணெய் மேலே நல்லா தேங்கி வர அளவுக்கு நம்ம வத்த விட்டுடலாம். சிம்லேயே இருந்தனால எனக்கு 1/20 நிமிஷம் ஆச்சு. அடி பிடிக்கலை, ஆனால் எண்ணெய் பாருங்கள் நல்லா மேலே தேங்கி வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்துட்டுடலாம். இது போல் தக்காளி சாதத்துக்கு நம்ம ரெடி பண்ணும்போது ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி வெங்காயம் நல்லா கலந்துட்டாச்சு. நம்ம வடித்து வச்ச சாதத்தை இது போல் நம்ம தக்காளி வெங்காயத்தில் சேர்த்திடலாம். சாதம் உடையாமல் நல்லா மெதுவாக எடுத்து போட்டுடலாம். கீழேருந்து மேலே சாதத்தை எடுத்து நல்லா கலந்துட்டுக்கணும். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை இது போல் நம்ம தூவி விட்டுடலாம். கலந்து விடும்போதே கொத்தமல்லியை சேர்த்திட்டோம் அப்படின்னா நம்ம சாதத்தை ரொம்ப கிளற வேண்டாம். அப்போ தான் நம்ம சாதம் உடையாமல் இருக்கும். எப்பவும் போல் கலந்து விடாமல் சாதத்தை கீழேருந்து மேலே நான் எடுத்தது போலவே பாருங்கள் இந்த மாதிரி எடுத்தெடுத்து கலந்து விடணும். அப்போ தான் சாதம் உடையாமல் வரும். அதே சமயத்தில் எல்லா பக்கமுமே வெங்காயம் தக்காளி நல்லாவே படிஞ்சிருக்கும். நம்ம தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது அவல் லட்டு செஞ்சிடலாம். பேனில் 1 கப் அவல் எடுத்துக்கலாம். ஃப்ளேமை சிம்லேயே வச்சு அவலை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 2-3 நிமிஷம் ஆகும். நல்லா வறுத்து எடுத்துட்டு அவல் இது போல் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். உடஞ்சிது அப்படின்னா நம்ம அவல் நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் உடஞ்சி வருது, அவல் நல்லா வறுபட்டுறாச்சு. இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். ஆறின உடனே மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். அதே பேனில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். நெய் உருகின உடனே எந்த கப்பில் நம்ம அவல் அளந்தோமோ அதே கப்பில் 1 கப் தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா லட்டுக்கு ருசி கொடுக்குங்கிறதுனால நான் 1 கப் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு 1/2 கப் வேணும்னா 1/2 கப் சேர்த்திக்கலாம். நெய்லேயே சிம்மில் வச்சு இது போல் தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஈரம் பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அப்போ தான் லட்டு வந்து நம்மளுக்கு 2-3 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அதே பேனில் 1 கப் வெல்லம் சேர்த்திக்கலாம். 1/4 கப்பில் இருந்து 1 கப் அளவு வரைக்கும் வெல்லம் சேர்த்திக்கலாம். நமக்கு இனிப்பு சுவை தேவையான அளவுக்கு மாதிரி. இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கணும். பதம் பார்க்க வேண்டியதில்லை, ஆனால் வெல்லம் கரைஞ்சிருக்கணும்.
வெல்லம் இது போல் பாகு காய்ச்சாமல் மிக்ஸி ஜாரில் அரைச்சி கூட சேர்த்திக்கலாம். சின்ன பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்திட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பும் திராட்சையும் நல்லா பொன்னிறம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு திராட்சை ரெடி ஆயிடுச்சு. வறுத்து வச்ச தேங்காயில் அரைச்ச அவளை சேர்த்திடலாம். வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பு திராட்சை அதையும் சேர்த்திடலாம். வெல்லம் பாகு கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். நம்ம லட்டு பிசைஞ்சு எடுப்போம், பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு கலந்துவிட்டால் போதும். வெல்லம் பாகு சூடாக இருக்கிறதுனால நான் ஸ்பேட்டில் வச்சு கலந்து விட்டுக்கிறேன். அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம். ஏலக்காய் தூளை ஸ்பேட்டில் வச்சே நம்ம மாவில் எல்லாமே நல்லா இது போல் கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக சூடு ஆறின பிறகு நம்ம கை வச்சு நம்ம கிளறி விட்டுடலாம். 2 நிமிஷம் நான் ஸ்பேட்டில் வச்சு கலந்து விட்டுட்டேன். இப்போ கை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். நம்ம முதல்ல ஊற்றின சக்கரைப்பாகே போதுமானதாக இருக்குது, அதனால் நான் மீதமுள்ள சக்கரைப்பாக நான் எடுத்து வச்சுட்டேன். வேறு ஏதாவது ஸ்வீட் செய்யும்போது நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். கலந்து வச்சிருந்த லட்டு மாவை நம்ம கொஞ்சமாக எடுத்து நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் பாகா சேர்த்திருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே பிடிக்க வரும். ஆனாலும் கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து இது போல் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். லட்டு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லட்டு பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆயிடுச்சு. நவராத்திரி 3வது நாள் பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் பிரசாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னும் வேறு வேறு வீடியோஸ் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் கடந்த 2 நாளாக நவராத்திரியோட ஸ்பெஷல் Day 1, Day 2 பிரசாத ஐட்டம்ஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸும் போய் பாருங்கள். அதில் நான் அவல் பாயாசம், கல்கண்டு சாதம்லாம் செஞ்சுருக்கேன். போய் பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.